காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. நுவரெலியா விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டஈடு. உயர்தர பரீட்சைக்காக சென்ற மாணவிக்கு நேர்ந்த சாவலம். தேர்தல் திகதி வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை, கலாநிதி பிரபா வெளியிட்ட தகவல். இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை தொடர்பில் வளிமண்டல புயல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல புயல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேபோல வடக்கு, கிழக்கு, ஊவாம் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் தென் கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதன்போது சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நுவரெலியா நானோயாவில் அண்மையில் பஸ் வேன் மற்றும் முச்சக்கர வண்டி மோதியதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி நுவரெலியா ரதல்லா பகுதியில் பாடசாலை கல்வி சுற்றுலா சென்ற பேருந்து, வேன் மற்றும் முச்சக்கர வண்டி மோதியதில் 7 பேர் உயிரிழந்ததுடன் 50க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். கேகாலை பிரதேசத்தில் உயர்தர பரீட்சைக்காக தந்தையுடன் சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவியொருவர் அம்பலம் வீச்சு தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேகாலை பரகம்மன பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் காதலன் என கூறப்படும் இன்னொருவர் உந்துருளியில் வந்து மாணவி மீது அமிலம் வீச முற்பட்டுள்ளதாக கேகாலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடுமாகம பிரதேசத்தில் வசிக்கும் 21 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் தனது தந்தையுடன் முச்சக்கர வண்டியில் கேகாலை நகரில் உள்ள பரீட்சை நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது குறித்த முச்சக்கர வண்டியை பின்தொடர்ந்த மாணவியின் காதலன் என கூறப்படும் இளைஞர் நண்பர்களுடன் உந்துருளியில் வந்து வீதியை மறித்து முச்சக்கர வண்டியின் முன்னால் இருந்த பாடசாலை மாணவியின் கழுத்தை நெரித்து அமிலம் வீச முற்பட்டுள்ளார். இதன்போது மாணவியின் தந்தை அமில போத்தலை பறித்து இளைஞன் மீது வீச முற்பட்ட சமயத்தில் மாணவி அவரது தந்தை மற்றும் இளைஞர் தீக்காயமடைந்த நிலையில் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தேர்தல் திகதி வர்த்தமானியில் வெளியிடப்படாத நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுக்கும் எந்தவொரு தீர்மானமும் செல்லுபடி ஆகாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் கலாநிதி பிரபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபை தேர்தல் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள போதிலும் அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்னும் வெளியிடப்படவில்லை. தேர்தல் திகதியை வர்த்தமானி மூலம் அறிவிப்பதே சட்டம், எனவே வர்த்தமானி அறிவித்தல் கண்டிப்பாக வெளியிடப்பட வேண்டும். மேலும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் கோரும் வர்த்தமானியில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் அங்கம் வகிக்கும் 5 பேரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தேர்தலுக்கான திகதியை நிர்ணயம் செய்வதற்கும் அவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் திகதியை தீர்மானத்தில் போன்ற முக்கிய பணிகளும் முழு ஆணைக்குழுவின் தீர்மானமும் தேவை. தேர்தல் திகதி வர்த்தமானியில் அறிவிக்கப்படவில்லை என கூறுவதன் மூலம் மறைமுகமாக என்ன சொல்ல தெரிவிக்கப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. நுவரெலியா விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டஈடு. உயர்தர பரீட்சைக்காக சென்ற மாணவிக்கு நேர்ந்த சாவலம். தேர்தல் திகதி வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை, கலாநிதி பிரபா வெளியிட்ட தகவல்.